மனநலம் பாதிக்கப்பட்ட 25 வயது இளம்பெண் ஒருவரை பாலியல் கொடுமை செய்த குற்றத்திற்காக இளைஞர் ஒருவரை காவல்துறையினர் கைது செஞ்சிருக்காங்க. இந்த மனநலம் சரியில்லாத 25 வயது இளம்பெண் தன்னுடைய அம்மா, பாட்டி மற்றும் சகோதரருடன் வாழ்ந்து வந்திருக்காங்க. கடந்த 20ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணோட சகோதரரின் நண்பர் ஒருவர் நண்பனை தேடி அவர்களுடைய வீட்டிற்கு வந்திருக்கிறாரு. அப்போது அந்த வீட்டில் தேடி வந்த நண்பன் இல்லை அப்படின்றது தெரிய வந்திருக்கு. அந்த பெண்ணோட தாய் புற்றுநோய் சிகிச்சைக்காக மும்பையில் இருக்கும் மருத்துவமனை ஒன்றுக்கு சென்றிருக்காங்க. இந்த நிலையில நண்பரோட தங்கை மட்டும் தனியாக இருப்பதை கண்ட அவரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் தானே, எதுவும் தெரியாது அப்படின்ற அந்த எண்ணத்துல அந்த பெண்ணை வலுக்கட்டாயமாக பாலியல் வன்கொடுமை செய்து இருக்கிறாரு. இதனால அந்த பெண் சத்தம் போட்டு கதறி அழுது முணுகலை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. இந்த சத்தத்தை கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் அந்த பெண்ணை மீட்டு அந்த பெண்ணோட பாட்டிக்கும் தகவல் கொடுத்து இருக்கிறாங்க. பின்னாடி பாத்தீங்கன்னா பெண்ணோட பாட்டி கொடுத்த புகாரின் பேர்ல குற்றம் செய்த இளைஞரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காவல்துறையினர் சிறையில் அடைச்சிருக்காங்க. இந்த செய்தி பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.